இதுதான் மணி வந்து 6:56:58. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சிபி விலாக். கேப்பீங்க என்னடா இங்க இருந்தா ஒயிட்டா இருக்க, இங்க இருந்தா எல்லோவா இருக்கு. ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் லைட். சின்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு மனசுல இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, டிஃப்ரெண்ட் லைட்ஸ் ஆஃப் லைட்ஸ் போகும்னு சொல்லிட்டு இங்க ஃபுல்லா வார்ம் லைட் வச்சிருக்கேன். பாத்ரூம்ல மட்டும் நார்மல் லைட்ஸ், ஒயிட் லைட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இங்க இருந்தா ஒயிட்டா இருப்பேன், இப்படி வந்தேன்னா வார்மாக இருப்பேன். ஏன்னா வந்து என்னோட ரூம்ஸில் வந்து வார்ம் லைட்ஸ் மட்டும்தான் இருக்குது, நார்மல் ஒயிட் லைட்ஸே இல்லை. ஸோ காய்ஸ், காலையில் நான் எந்திரிச்சோடனே யூஸ்வலாக ஒரு கப் ஆஃப் காஃபி அண்டு ஸோ பாதாமை வந்து நல்லா ஊற வச்சு சாப்பிடலாம். எம்டி ஸ்டொமக்கில் வந்து 5 பாதாமும் ஒரு காஃபி தான் குடிப்பேன் காலையில் மார்னிங் எப்போவுமே. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, சிபி ப்ரோ உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ஞாபகம் இருக்கா, சிபி ப்ரோ நீங்கள் வந்து வீடியோவே போடுறதில்ல, வீடியோ போடுங்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ரொம்ப கன்சர்னாக கேட்டிருந்தீங்க. இதுக்காக வந்து நான் வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு வந்து நான் ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல, கிட்டத்தட்ட 50 days ஆச்சு, 52 days ஆச்சு. அநேகமாக இந்த வீடியோ வரும்போது மேபி 60 days கூட ஆயிருக்கலாம். ஏன் நான் வீடியோ போடல அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 month, 1.5 months வந்து கம்ப்ளீட் லாக்டவுனாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூர்ல, அது இல்லாமல் நிறைய கேசஸ் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் லாஸ்ட் லாக்டவுன்ல கூட வந்து நான் பிச்சை எம் கேட்டு எல்லாருமே வந்து வெளியே வந்திருந்தோம், யூ எர்மசானில வீடியோஸ் போட்டுருந்தோம். லாஸ்ட் லாக்டவுன் கூட நாங்கள் வந்து ஜாலியாக அங்கங்கன்னு சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இந்த லாக்டவுன் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வீட்டிலே தான் இருந்தோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டிலே இருந்தோம். ஹார்ட்லி வந்து ஒரு மார்னிங் 1/2 hour வந்து ஒரு ஜாக் போகிறது, காலையில் 4 hours வந்து ஒரு ஸ்லோ ஜாக் போகிறது, அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது, இது மட்டும்தான் இருந்துச்சு. நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து உங்களால் வந்து ஒரு ஆஸ் அ கிரியேட்டராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியல. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஹோம் டூர், பாத்ரூம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர் இந்த மாதிரி வந்து போடுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக ஒரு இஷ்டமே இல்லை. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதே கண்டென்ட்ஸ் தான் போடுறாங்க. அது இல்லாமல் சேலஞ்சஸ் வீடியோ, ஹாட் அண்ட் ஸ்பைசி சேலஞ்ச், அப்படி இல்லைனா 24 hours வந்து ஒரே கலர் ஃபுட் சாப்பிட்ணும், இந்த மாதிரி வந்து கார்குள்ளே வந்து 24 hours இருக்குது, இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நிறையா பார்த்தேன். நான் நிறையா ரெஃபரன்ஸ் பார்க்கும்போதும் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, இது வந்து நம்மளே வந்து நம்மளே ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே வந்து இப்படியே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லாக்டவுன் முடியட்டும், அது வரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி பாண்டிங் பண்ணலாம், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுன் ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி கூடயே இருந்ததுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. அதுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மேபி இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அப்கமிங் வீக்ஸில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு இப்போதைக்கு வந்து எதுவுமே ஷெட்யூல் பண்ணலை, என்னமே பிளான் பண்ணலை, எல்லாமே ஒரு அப்ரப்டாக இருந்துச்சு. இனிமேல் தான் வந்து அதை ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ லாக்டவுன் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக போகலாம். ஸோ ப்ராபபிளி வந்து இனிமேல் வந்து சிபி ப்ளாக்ஸில் வந்து அடிக்கடி வீடியோ வரும்னு நானும் எதிர்பார்க்குறேன், நீங்களும் எதிர்பாருங்க. எனக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 times சொல்லிட்டேன் நான், ஆனால் எதுவுமே எப்பவுமே எக்ஸிக்யூட் பண்ணலை. இந்த தண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். க்ராஸ் லாக்டவுனில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 விஷயம் தானே, 5 விஷயம் நல்லா பண்ணிட்டேன், நல்லா எந்த தூங்கினேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா கேம் விளையாண்டேன், நல்லா சீரீஸ் பார்த்தேன். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து நாங்கள் வந்து ஒரு புது ஹாபி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அப்படி சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் நாங்கள் இருக்க வீடு கட்டி ஒரு 30-31 years ஆச்சு. எங்கள் அப்பா அப்போலேருந்து வந்து ஃபுல் கார்டனிங், ஹோம் மேலே வந்து டெரஸ் கார்டனிங், கீழே சைட் கார்டனிங்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் அவருக்கும் டைம் இல்லை, அப்புறம் அதை பார்த்துக்கிறதுக்கு வந்து யாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் இந்த லாக்டவுனில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி எங்கள் அம்மா வந்து ஸ்டார்ட்
சொன்னாங்க, ஒரு ரெண்டு மூணு செடி, இந்த டொமேட்டோ செடி, அப்புறம் அந்த கொத்தமல்லி புதினா செடி இந்த மாதிரிலாம் போட்டாங்க, கருவேப்பிலை செடியெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு வந்து சீட்ஸ்லாம் போட்டு பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த லாக்டவுனில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இருக்க ஒரு 50-55 பாட் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களும் வந்து என்னது டெரஸ் கார்டன், அப்புறம் வந்து கீழே கார்டன்லாம் பண்ணி அதை பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இதோட ஃபுட்டேஜஸ்லாம் அடுத்து நான் காமிக்கிறேன். பட் இதில் வந்து எங்கள் முக்கால்வாசி வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் பண்ணாங்க. இதில் வந்து நான் வந்து என்னோட சார்பாக நான் என்ன என் உழைப்பு இருக்குதுன்னா, டெய்லி தண்ணி விடுறது, அப்போ இல்லை டெய்லி அப்பப்போ தண்ணி விடுறது, அப்புறம் இந்த பாட்டெல்லாம் வந்து எடுத்து எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலை மட்டும்தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் பெருசாக முடியல. ஸோ நான் வந்து என்ன நாங்கள் வந்து என்னெல்லாம் செடி வளர்த்துறோடு காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் வந்து பியர்ட் ட்ரிமிங்க்காக சலூனுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு லைட்டாக பியர்ட் ஷேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா மிஸ்டர் எம்கேடியோட கார் இருக்குது. ஃபங்க்ஷன் ஆட்களே வந்து இப்போ தான் ரெடியாக வந்திருக்காங்க. சும்மா போகிற நான் வந்து அந்த அதே டைமுக்கு வந்திருக்கேன். அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு தெரில. இன்றைக்கி வந்து முரளினாவோட ஒய்ஃப் சகானாக்கா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பேபி ஷவர், ரெண்டாவது சைல்டுக்காக வந்து பேபி ஷவர் இன்றைக்கி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் நான் ரெடியாக வந்தேன். எனக்கு முன்னாடி வந்து அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ வந்து இங்கே வந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணி இங்கே அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கறதுக்காக வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு கியூ கொடுத்துட்டேன். ஸோ கைஸ் ஸ்டே டியூன்ட் இருங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னு போய் பார்ப்போம். என்னடா பண்றீங்க? ஒரு டீ டைம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், ஃபைனலாக முடிவெட்டுன்னு சொல்ல முடியாது, லைட்டாக முடியை வந்து ட்ரிம் பண்ணி, பியர் ட்ரிம் பண்ணி ஒரு மனிதனாக திருப்பி உருவெடுத்திருக்கேன். இப்போ டைம் ஆச்சு, ஆல்ரெடி 10:10 ஆச்சு, 11:00 ஃபங்க்ஷன். நான் போய் இப்போவே குளிச்சாதான் போய் ரெடி ஆகி சாப்பிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். என்னைய காட்டிலும் முரளினா வந்து லேட்டு, இப்போ தான் அவர் கிளம்பி இருக்காரு. ஸோ நான் இந்த போய் குளிச்சுட்டு நான் இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக குளிச்சாச்சு, இப்போ என்னன்னா ரெடி ஆகணும். நான் யூஸ்வலாக குளித்ததுக்கப்புறம் வந்து பாடி லோஷ் ரெண்டு க்ரீம் மட்டும் தான் போடுவேன். மிஸ்டர் எம்கேடியும் அந்த விஜய் பையன் ஊருக்குள்ளே வந்து லோஷனாக போவான், மூஞ்சி ஃபுல்லாக இதை போவான்பாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணுறதே மூணே பொருள் தான், பாடி லோஷன், சன்ஸ்கிரீன் லோஷன், ஏர்வேக்ஸ். இந்த மாதிரி லைட்டாக முடி வெட்டினதுக்கப்புறம் இப்போ அது வந்து முடி கரெக்டாக நிற்கலைன்னா வேக்ஸ் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன் நேரம் ஹோம் அலோன் வரேன், சமைச்சு சாப்பிட்டு போகிறோம். மேக்ஸை எடுத்துக்கொண்டு நன்னாயிட்டு ஈவனாக இந்த மாதிரி பண்ணி. ஸோ கைஸ், இப்போ வந்து உங்கள் எல்லாத்துக்காகவும் சிபி வ்ளாக்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உங்களுக்காக வந்து என்னோடய வாட்ரோப் டூர் கூப்பிட்டு போகிறேன். பெரிய டூரில் இல்லை, குட்டி டூர், அதுக்குள்ள ட்ரெஸ் செட் பண்ணும் டைம் ஆச்சு. திஸ் இஸ் மை ஷர்ட் வாட்ரோப். இங்கே வந்து ஃபுல்லாக ஷர்ட்ஸ் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாமே வந்து வெளியே ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்கிற ஷர்ட்ஸ், ரெகுலராக போடுற கேஷுவல் ஷர்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இதை தோணுங்கன்னா இது ஃபுல்லாக பேண்ட்ஸு, அப்புறம் டேங்க் டாப்ஸ்லாம் இங்கே இருக்குது, ஷார்ட்ஸ் டேங்க் டாப்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். இதில் போனால் இதில் வந்து வெளியே போடுற டிஷர்ட்ஸ், வீட்டுக்கு போடுற டிஷர்ட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து என்னோடய குட்டி ஷூ கலெக்ஷன்ஸ், ஷூ கடலாம் 4-5 ட்ரெஸ் ஷூ வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ பிரைட்டாக இங்கே இருக்குது, பிரைட். இன்றைய காஸ்டியூம் ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு கேஷுவலாக வந்து ஒரு க்ரீன் ஷர்ட்டும் ஒரு ஃபார்மல் பேண்ட்டும் போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி லோஃபர்ஸ் போட்டிருக்கேன். போய் ரெடி ஆகிட்டு கம்ம வேண்டியது தான்.
நீ சாப்பிடாம எங்களை சாப்பிட்டு பாக்குறது வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு சிபி. எல்லாமே சூப்பர் இருக்கு. இது கூட சொல்ல நீ வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பெயின் ஃபுட் ரிவ்யூ ராமே சிபி நீ வீடியோ எடுத்துடுறா மாங்காய் சாப்பாடு முடிஞ்சிடும். எப்படி இருக்கு ரிவ்யூ? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மை சொல்லணும்னா இந்த ரைஸ், இந்த ரைஸ் மாங்காய் ரைஸ் தான் சாப்பிட்டதே இல்லை. நான் ஓடி வரேன். இவங்க வந்து இவங்க இப்படி பார்க்க இதை அப்புறம் அது அது போஸ்ட் அடிக்காதே எனக்கு சிரிப்பு வந்துருட்டான். எனக்கு சையாயிரும் எனக்கு வராது. நீ வரும் ப்ரோ, கம் ஆன், யூ கேன் டு இட். ரெடி ரெடி வாங்க. ரோலிங் ஆக்சன். இந்த வந்து என்ன பண்ண ரன்னிங் ரேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?